ஆண்கள் என்றால் அடி வயிறு நொந்துவிடும் என்று அந்த மூன்று நாட்களும் தொட்டியில் தண்ணீர் நிறைத்து வைக்கும் அப்பாக்கள். கிணற்றடியில் குளிக்கும் போது யாராவது எட்டி பார்த்தால் இரண்டு கிடுகு வைத்து வேலியை உயர்த்தும் அண்ணன்மார். அயர்ந்து தூங்கும் போது சற்று ஆடை விலகியிருந்தால் போர்வையை போர்த்தி விட்டு செல்லும் தம்பிகள். பள்ளிக்கு நேரம் சென்றால் தம்பி பிள்ளையை உருக்க அதில் இறக்கிவிடு என நம்பி ஏற்றிவிடும் அம்மாக்கள். பிள்ளை பெற்ற காலங்களில் மனைவியை வெந்நீர் வைத்து குளிப்பாட்டி பத்தியம் மறைத்து பார்த்த ஆரியர் கணவன்மார். நன்மை தீமை நேரங்களில் மாமா மச்சான் உறவினர்கள் என எல்லோரும் ஓர் குறுகிய இடத்தில் கால்மாடு தலைமாடு என உறங்கிய காலம். கூட்டிச் செல்ல முடியாத இடங்களுக்கு போகும் போது பக்கத்து வீட்டில் நான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் நம்பி ஒப்படைத்து விட்டு செல்லும் அம்மா. பிரத்யேக வகுப்புகள் முடிந்து வரும்போது இருட்டாகிவிட்டால் வீடு வரை சேர்ந்து வந்து விட்டு போகும் ஆண் நட்புகள். ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் அடித்து பிடித்து விளையாடுவதும் உறவுகளை கண்டால் அவர்கள் தோல் மீதும் மடி மீதிருந்தும் செல்லம் கொஞ்சுவதுமாய் எந்த வக்கிரமும் இல்லாத உலகில் வாழ்ந்த கடைசி தலைமுறை நாம் என்பதே உண்மை.